அவங்க அபிமான மிஸ்ஸஸ் சித்ரா கண்ணன் பேசுகிறேன். தீபாவளி அன்றைக்கே இதை வந்து பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சேன். டைம் இல்லை, கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனையாக இருந்ததுனால பண்ண முடியல. இப்போ வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி வேணும், மழை டைமாக இருக்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாவு எப்படி ரெடி பண்ணணும்னா, வெறும் மாவு அரிசி 4 கப்பு மாவு அரிசி போட்டிங்கன்னா 1 கப்பு வந்து தலை தட்டி வந்து உளுந்து ட்ரை தான், எதையுமே வறுக்க வேண்டாம். அப்படியே கொண்டு போய் மிஷினில் அரைச்சனு வந்து நல்லா சலிச்சுட்டு இந்தமாரி மாவு எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வச்சுருந்துட்டிங்கன்னா ஒரு பேப்பரில் பேர் எழுதி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்றைக்கு வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், 6 மாதம் வேணாலும் இது கேடாது. இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா, ஜீரகம், பெருங்காயம், பட்டர் போட்டிருக்கேன், கொஞ்சம் வந்து சால்ட்டு, இதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இதில் இந்த பக்கம் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம தேன்கள் அச்சு இருக்கு இல்லைங்களா, நம்ம 3 கண் இருக்கோம்ல அந்தமாரி அச்சில் போட்டு இதை வந்து நல்லா புழிஞ்சிங்கன்னா இதை வந்து இந்த மாவு வந்து எப்போவுமே இந்த அளவு தான் போட்டுக்கணும். இந்த அளவு போட்டு போட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சு செய்யும்போது இந்த மாவு எப்படி ஒயிட்டாக இருக்கோ அதேமாரி அந்த வெள்ளை தேன்கள் இருக்கும். பேருக்கு ஏற்ற மாதிரி வெள்ளை தேன்கள், பேருக்கு ஏற்ற மாதிரி வெள்ளையாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா ஊறிடும், வேகிறதுக்குள்ளே வந்து கலர் மாதிரி ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்துடும், அது நல்லா இருக்காது. இது பண்ணி செஞ்சு நீங்கள் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ, பை.